அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர்களே, நண்பர்களுடைய பிரயோசனத்தை சொல்லும்போது இமாம் அவர்கள் முக்கியமான ஒரு ஹதீஸை சொன்னாங்க. அந்த ஹதீஸினுடைய ஒரு துண்டு தான் அந்த தலைப்புக்காக அவர் சொன்னார். அதனுடைய முழுமை என்னான்னு பார்த்தீங்கன்னா, மலக்குமார்கள் இந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய நல்ல சபைகளுக்கு செல்வார்களா? இப்போ எங்கட இந்த சபையில் மலக்குமார்கள் இருப்பாங்களா இல்லையா? இருப்பாங்க. கண்டமா? காணல. ஆனாலும் நாம் என்ன செய்கின்றோம்? நம்புகிறோம், கண்டிப்பாக நம்புகிறோம். காரணம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்களானால் பார்த்தா எந்த அளவு நம்பிக்கை வருமோ, கண்ணால் பார்த்தா சமயத்தில் என்ன செய்யும், நம்பிக்கை கூடும். அதை விடவும் அதிக நம்பிக்கை வர வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிவிட்டார். நபி அவங்க சொன்னாங்க, இந்த மலக்குமார்கள் எங்கு உலகத்தில் அல்லாஹ்வினுடைய நினைவு கூறப்படக்கூடிய சபைகள் இருக்குமோ அந்த சபைகளுக்கு வருவார்களாம். வந்துவிட்டு சபையை பிரிந்து அல்லாஹ்விடத்தில் செல்வார்கள். அப்போ அல்லாஹ் அவங்கள்ட்ட கேட்பானா, எங்கிருந்து வருகிறீர்கள், எங்கிருந்து வருகிறீர்கள்? இந்த சபையிலிருந்து போகிற மலக்குமார் சொல்லுவாங்களா? இங்கே சவுதியில், ரியாதில், மலஸில், ஜாமி உல் ஹாஜிரி பள்ளிவாசலிருந்து நாங்கள் வாரோம். இங்கேருந்து போகிற மலக்குமார்ட அந்த அப்படி தான் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஜாமி உல் ஹாஜிரி ஜும்மா மொஸ்கிலிருந்து நாங்கள் வாரோம். இருந்த மக்கள் என்ன ஆசைப்படுகிறார்கள் அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்களாம், அவர்கள் சுவனத்தை ஆசைப்படுகிறார்கள். யா அல்லாஹ், உண்மைதானே? எல்லாருக்கும் அந்த ஆசைக்கு தானே. சுவனாசை இல்லாத யாராவது கையசுக்குவோம் செய்வோமா? இல்லை. அப்போ அவர்கள் சுவனத்தை ஆசைப்படுகிறார்கள். அப்போ அல்லாஹ் கேட்பானா, அவர்கள் சுவனத்தை பார்த்திருக்கிறார்களா? அவர்கள் சுவனத்தை பார்த்திருக்கிறார்களா? இல்லை, யாருமே என்ன செய்ய முடியாது. கனவுல பார்த்தாதான், அப்படிதானே? நினைவில் யாருக்கும் என்ன செய்யலாது, பார்க்கலாது. அப்போ அந்த மலக்குமார்களிடம் அல்லாஹ் கேட்பானா, அப்போ அவர்கள் பார்க்காமலே இவ்வளோ மாஷா அல்லாஹ் ஆசையாக இருந்தா பார்த்தால் என்ன நடக்கும் சொல்லுவார்களாம். யா அல்லாஹ், பார்த்தாங்கன்னு சொன்னால் மிக கடுமையான ஆசையில் என்ன செஞ்சிருவாங்க சகோதரர்களே? அல்லாஹ் காட்டாமைக்கிறது ஹைர். காட்டிருந்தால் இப்போ யாரும் பள்ளியிலேருந்து எழுப்பி போக மாட்டான். அங்கே வைஃப் சாப்பாடை வச்சுக்கணும்னு பார்த்துக்கொண்டிப்பேன். என்னப்போ போல மனுஷரை காணலாட்டு சரி. ஏன்? நன்மைகளுடைய பிரதிபலனை பார்த்துட்டோம்னு சொன்னால் இனி அதுக்கப்புறம் என்ன செய்யாதே. அதனால தான் ஹதீஸில் வருவது, அல்லாஹ் நாளை மறுமையில் சுவனத்திற்கு முன்னால் ஒரு அடியானை கொண்டு வந்து நிறுத்தி சுவனத்தை காட்டுவானாம். இன்னும் சொர்க்கத்தை உழுக போகலை, இப்போ தான் பார்த்துருக்கேன். பார்த்து மலக்குமார்கள்ட்ட சொல்லுவானா, இவரை கொஞ்சம் அப்படி அந்த உழுக்க போட்டுட்டு ஆளை திரும்ப வெளியே எடுத்துருக்கேன்னு சரி. இப்போ உழுக்க அனுப்பிட்டு டக்குன்னு உடனே மலக்குமார்கள்னு செய்வாங்களாம், பின்னுக்கு வாங்க, இன்னும் டைம் இருக்கு ஐயா, இன்னும் டைம் இருக்கு, பின்னுக்கு வாங்கன்னு ஆளை திரும்ப எடுத்தாச்சு. இப்போ ஒரு கேள்வி கேட்கப்படுவோம்ட்ட, அதுதான் முக்கியம். நீங்கள் துனியாவில் வாழ்ந்தீங்களா இல்லையா? ஓ, வாழ்ந்தோம். வாழ்கிற நேரம் என்ன சரி கஷ்டப்பட்டீங்களான்னு கேட்பாங்க. லைஃப்பில் என்ன சரி கஷ்டப்பட்டீங்களா? இப்போ இவர் யாருண்டா? இவரை பற்றி முந்தையே நபியவங்க ரிப்போர்ட் ஒன்று சொல்லிட்டாங்க. உலகத்தில் மிகப்பெரும் கஷ்டத்தில் வாழ்ந்த மனிதர், பிறந்ததுலேருந்து மௌத்து வரைக்கும் அவனுக்கு கஷ்டம்தான். இன்பம்னு சொல்லி எதையும் லைஃப்பில் அவர் என்ன செய்யலை, பார்க்கலை. சில ஆக்களை நாங்கள் பார்க்குறோம், அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். ரோட்டில் தான் வாழ்க்கை, வாழ்க்கை ரோட்டில் தான். எது வரைக்கும் பேமெண்ட்லேயே வாழ்ந்து பேமெண்ட்லேயே மௌத்தாக போயிட்டார். சகோதரர்களே, நினைச்ச அளவுக்கு எந்த விதமான ஒரு இன்பத்தையும் நாங்கள் அனுபவித்தது எதையாவது அனுபவித்திருக்கிறாரா என்று யோசித்து பார்த்தால் டவுட் தான். சரி, அப்போ உலகத்தில் வாழ்க்கை பூராக கஷ்டப்பட்ட ஒரு மனிதனைத்தான் கொண்டு வந்து சொர்க்கத்துக்குள்ளே அப்படி சும்மா போட்டுட்டு வெளியே எடுத்துட்டு ஏதாவது கஷ்டப்பட்டீங்களான்னு அவர்கிட்ட கேட்டால் சொல்லுவாரா? இல்லையே, அப்படி ஒரு கஷ்டமும் நான் படலேன்னு வரான். சுபஹானல்லாஹ். இது யார்? கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் என்ன, சில ஆக்களுக்கு சில காலம் கஷ்டமாகும், சில காலம் நல்லா இருப்பாங்க. அப்படி வாழ்ந்த மனுஷன் இல்லை, காலமெல்லாம் கஷ்டப்பட்டவர். அப்போ இவர்கிட்ட சொர்க்க வாசலில் முன்னுக்க வச்சுட்டு ஏதாவது கஷ்டப்பட்டீங்களான்னு கேட்டால் அவர் சொல்கிற பதில் என்ன? இல்லை, நான் கஷ்டமே படலைன்னு வரா. கஷ்டமே என்ன, எதனால் இந்த பதில் வந்தது சகோதரர்களே? எதனால் இந்த பதில்? உண்மையிலே கஷ்டப்படாதவரா? இல்லை, கஷ்டப்பட்டவர் தான். கஷ்டப்படாதவரா? இல்லை, கஷ்டப்பட்டவர் தான். எதனால் இந்த பதிலை சொன்னார்? என்ன காரணம்? பார்த்தோன்னே எல்லாத்தையும் மறந்துட்டார். பார்த்தோன்னே என்ன செஞ்சிட்டாரு? சில சகோதரர்கள் வந்து இல்லை, கல்யாணம் இப்போ முடிக்கிறல்ல, இன்னும் 2 வருஷம் போய், 3 வருஷம் போய், திடீர்னு ஒரு பொண்ணுட்ட ஃபோட்டோ கொண்டாந்து காட்டினா காட்டினோடனே இல்லை இல்லை இன்றைக்கே முடிச்சிருவோம்ன்ற மாதிரி என்ன
இவ்வளோ நாளாக பொறையே பொறைக்குன்னு சொல்லி கொண்டிருந்த மனுஷன் இப்போ பொண்ணை கண்ட உடனே என்ன செஞ்சிட்டாரு, அப்படி நடந்திருக்கி நடந்ததாக ஒரு சகோதரர் சொன்னார் சரிஞ்சா. அப்போ டிலேயாவே செய்வோம்ன்ற காரியம் இப்போ கண்ணால் கண்ட உடனே இப்போ இதுக்கு மேலே பொறுக்கையெல்லாம் போய்த்துட்டு. சகோதரர்களே, அப்போ காலமெல்லாம் கஷ்டப்பட்ட அந்த மனிதனுக்கு சொர்க்கத்தை பார்த்தது தான் துனியாவோட அவ்வளவு கஷ்டத்தை என்ன செஞ்சிருவாராம், மறந்துடுவார். ஏன், அதனுடைய சொர்க்கத்தினுடைய அந்த பாக்கியங்கள் என்ன செய்யும், அவ்வளவு கவர்ச்சியாயிருக்கும், அவ்வளவு கவர்ச்சியாயிருக்கும். அது பார்த்த உடனே ஹலாஸ் துனியா மறந்தாச்சு. அதனால தான் நபி அவங்க சொன்னாங்க, கபூரில் மூமினை வைக்கப்பட்டால் எல்லாம் சொர்க்கத்தை காட்டுவானாம், கபூரில் இவர் இங்கே எரிப்பார், அங்கே சொர்க்கத்தை காட்டுவானாம். காட்டி சொன்னால் இதுதான் நீங்கள் போகிற இடம், நீங்கள் போகிற இடம் இது இதுதான் சொல்லி. அப்போ என்ன செய்யணும் இவர், அப்படியாண்டு சந்தோஷப்பட்டு சும்மா இருக்க வேண்டியதானே. உடனே செல்லுவாராம், ரப்பி அக்கிமிஸ்ஸா ஆ யா அல்லாஹ், கியாமத்தினால் உருவாக்கேண்டு வரான் என்ன இவர் படிச்சிக்கார் துனியாவில், கியாமத்தினாலுக்கு பிறகு தான் சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லி, கியாமத்துக்கு பிறகு தான் சொர்க்கம் என்றதை படிச்சிக்கார். அதனால் அந்த நம்பிக்கை உடனே அவருக்கு வந்துடும். உடனே சொல்லுவாராம், ரப்பி அக்கிமிஸ்ஸா ஆ யா அல்லாஹ், கியாமத்தினால் உருவாக்கு. துனியா அழிகிறதுக்கு காலம் இருக்கி, அதுக்கு எத்தனையோ அடையாளங்களை நபி சொல்லிக்கிறாங்க, அதெல்லாம் நடக்கணும், ஈசா நபி வரணும், தஜ்ஜால் வரணும், இப்படி எத்தனையோ சம்பவங்கள் இக்கிதானே, அதெல்லாம் நடந்த பிறகு தான் துனியா என்ன செய்யும். இதெல்லாம் தெரியாத ஆள் இல்லை இவர், இவரெல்லாம் படித்து தான் வச்சுக்காரு. ஆனால் சொர்க்கத்தை கண்ட உடனே சகோதரர்களே, என்ன நடந்துச்சோ நடக்கலையோ அதெல்லாம் நடந்தாலும் நடக்காடி, எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு இப்போ சொர்க்கத்துக்குள்ளே போகணும். உடனே ரப்பி அக்கிமிஸ்ஸா யா அல்லாஹ், கியாமத்தினால் உருவாக்கு. அப்போ மலக்குமார் வந்து சொல்லுவாங்களாம், சகோதரர்களே ஹதீஸில் அப்படியே வருது வார்த்தை, மாப்பிள்ளன்னு கூப்பிடுவாங்களாம், மாப்பிள்ளை நீங்கள் படுங்க, நீங்கள் இப்போ என்ன செய்யுங்க, படுங்க, படுத்து எலும்ப போக்கல கியாமத்தினால் வந்துடும் அப்படியே சொல்லுவாங்களா. நம் நவுமத்தில் அரூஸ், எப்படி ஒரு புது மாப்பிள்ளை படுப்பாரோ அப்படி நீங்கள் படுங்க, நீங்கள் படுத்து எலும்புற நேரம் என்ன செஞ்சிடும், கியாமத்தினால் என்ன செய்யும். அதனால தான் சூரத்து யாசினில் வருவது, மம்பாசனா மி மர்கதீனா, யார் எங்களோட தூக்கத்தில் இருந்து எங்களை எழுப்பாட்டினதுன்னு எலும்பணும்னே கேட்பாங்களாம். அப்போ என்னத்தில் இருந்தீங்க, தூக்கத்தில் இருந்தீங்க, மம்பாசனா மிம்மர் கதீனா, எமது இந்த தூக்கத்திலிருந்து எம்மை எழுப்பியவர் யார் என்று மலக்குமார்களிடம் கேட்பாங்களாம். அப்போ அவங்க பதில் சொல்லுவாங்க, ஹாதா மா வஅதர் ரஹ்மான், இதுதான் ரஹ்மான் வாக்களித்த நாள், வசதகல் முர்சலூன், நபிமார்கள் சொன்னார்களே இப்படி ஒரு நாள் வருமுண்டு, அந்த நாள் தான் இது, இந்த நாளுக்காக நீங்கள் எழுப்பப்பட்டிருக்கிறீங்க. எனவே சகோதரர்களே, சொர்க்கத்தை பார்த்தால் அல்லாஹ் கேட்பானா, சொர்க்கத்தை பார்த்தா என்ன நடக்கும், இதை விட கடுமையாக என்ன செய்வார்கள், ஆசைப்படுவார்கள். சரி, அவங்க என்ன பயப்படுறாங்க, நரகத்தை பயப்படுறாங்க. நரகத்தை பார்த்துருக்கிறாங்களா, இல்லை பார்க்கல, பார்த்தா என்ன நடக்கும், இதை விட கடுமையாக. அதே ஹதீஸ் நபி அவங்க சொன்னாங்க, இன்னும் ஒரு மனிதனை கொண்டு வரப்படும், காலமெல்லாம் உலகத்தில் இன்பத்தில் இருந்தவன், கஷ்டம் என்பதை எதுவென்றும் உணராதவன், நரகத்துக்கு முன்னால் நிறுத்தப்பட்டு நரகத்தை காட்டிட்டு அவன்ட கேள்வி கேட்கப்படுவான், துனியாவில் ஏதாவது இன்பம் அனுபவித்திருக்கிறாயா, இல்லைன்றுவான். எந்த இன்பமும் என்ன செய்யலை, நான் அனுபவிக்கவில்லை, ஏன்னா நரகத்தை பார்த்த உடனே இப்போ என்ன கல்பு வெடிச்சு பேய்த்தணும் இவருக்கு, இப்போ துனியாவை பற்றி சிந்திக்கிறதே நேரம் இல்லை, துனியாவை பற்றி சிந்திக்கவே நேரம் இல்லாமல் இருக்கும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களே, இந்த ஹதீஸில் அப்போ அந்த அவங்க நரகத்தை கண்டா இதை விட கடுமையாக பயப்படுவார்கள். அப்போ அல்லாஹ் உடனே சொல்லுவானா, மலா இக்கதி, என் மலக்குமார்களே, நான் உங்களை சாட்சியாக வைக்கின்றேன், வினைஜா நான் அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறேன். சுபஹானல்லாஹ். சகோதரர்களே, ஒரு நல்ல சபையில் நல்ல மனிதர்களோடு வீற்றிருப்பதனுடைய பாக்கியம், நான் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவானான். அப்போ இடையில் ஒரு மலக்கு குறுக்கிட்டு சொல்லுவாராம், யா அல்லாஹ், ஓகே, அவங்களோட பாவங்களை நீ மன்னிக்கிறது சரி, ஆனால் அதில் ஒரு சில ஆக்கள் அந்த பயானுக்கு வந்தாக்கள் இல்லை, அவங்க அந்த சபைக்கு வந்தாக்கள் இல்லை, அந்த வழியால் போனாங்க, யாரோ நாலு பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, நாங்களும் கொஞ்சம் உட்காருவோம்னு சொல்லி அப்படி வந்தாக்கள். இப்போ ஒருத்தர் ஒரு நண்பரை தேடி வந்தார்னு வைங்களே, நண்பரை தேடி வந்தார், வந்த வழியில் பார்க்குறாரு எங்கள் நண்பர், அவர் பயான் லைக்கார். இப்போ இவரும் வந்து என்ன செய்கிறாரு, உட்காந்து கொண்டு இருக்கார், எதுக்காக வேண்டி, இப்போ ருக்ஷாநாஜியை பார்க்க ஒரு ஆள் வந்துட்டார்னு வைங்க, எங்கள் ருக்ஷாநாஜி முன் வரிசையில் இருக்கார், இப்போ முன்னுக்கு வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணலாம், இப்போ நிகழ்ச்சி முடியும் வரைக்கும் இன்னுக்கு உட்காந்து கொண்டு இருக்கார், இவர் எதுக்கு வந்தார், இவர் இங்கே பயானுக்கு வரல, இவர் ஹதீஸ் கேட்க வரல, இவர் யாரோ ஒரு ஆள். அப்போ ஒரு மலக்கு குறுக்கிட்டு சொல்லுவாராம், யா அல்லாஹ், அதில் கொஞ்சம் பேர் அதுக்கு வந்தாக்கள் இல்லை, அவங்க சும்மா வந்தாக்கள், அவங்க சும்மா வந்தாக்கள். இப்போ அல்லாஹ் பாவ மன்னிப்பு கொடுக்குறேன் என்று சொல்லிட்டானே, அந்த சபையோர்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்குறேன் என்று சொன்ன உடனே கொஞ்சம் பேர் நீயத்து அது இல்லைன்னு ஒரு மலக்கு சொல்லுவாராம், அவங்க பயனுக்கு வந்த ஆக்கள் இல்லை, அப்போ தான் நல்லா இந்த வார்த்தையை சொல்லுவானான், ஹுமுல் கௌம் லா யஷ்கா ஜலீசுஹும்,
அந்த சபைக்கு நான் அளிக்கும் மதிப்பு மரியாதை என்ன எந்த அளவு என்றால், அவங்களோட சும்மா இருந்தாக்களுக்கும் அந்த பாக்கியத்தை கொடுக்குறது சார். அவங்களோடு சும்மா இருந்தவர்கள் இருக்கிறாங்களே, அவர்களோடு அமர்ந்திருந்தவர்களுக்கும் அந்த பாக்கியத்தை நான் கொடுக்கிறேன். எதை? அந்த மஜிலிசை சங்கைப்படுத்தி சகோதரர்களே, அந்த மஜிலிசை சங்கைப்படுத்தி அல்லாஹ் சொல்லுவான். எனவே இதை இமாம் அவர்கள் இந்த நல்லவர்களோடு வீற்றிருப்பதனுடைய, நல்ல சபைகளில் அமர்ந்திருப்பதனுடைய பாக்கியங்களை சொல்லும்போது என்ன செய்தார்கள், இதை சொன்னார்கள். அல்லாஹு தஆலா நன்மையின் மூலம் பயன்பெற்ற மக்களாக எங்கள் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.